Hello friends, welcome to Creation Channel. Creation, bringing something into your existence. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து Vivo Z1 Pro ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இதோட பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மொபைல், சோனிக் ப்ளூ கலரில் இது இது வந்துருக்கு. ஃபுல்லாக இது ஃபுல்லாக கிளாஸிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஒரு மெத்தட். அண்ட் இதோட கேமராஸை பற்றி பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் சைடு 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு 3 cameras கொடுத்துருக்காங்க. இந்த 3 cameras பார்த்தோம்னா 16 MP, 8 MP அண்ட் 2 MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவோட இதை பற்றி நம்ம அப்புறமே கொஞ்சம் சொல்கிறேன். செட்டிங் ஆகிட்டு இருக்கும், இதை நம்ம அப்புறமே பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே ஒன்று பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கேபிள் இது பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை ஹெட்செட் கேபிள், அந்த கேபிள் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஹெட்செட் ஒன்று இருக்குது, ஹெட்செட்டு ரெண்டும் இருக்குது. அண்ட் வந்து யூஎஸ்பி டைப் கேபிள்ஸ் அந்த இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்த இந்த மாதிரி ஒரு அடாப்டர். அண்ட் இப்போ நம்ம கேமராவோட இதை பற்றி பார்த்தோம்னா, ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா, இது வந்து இண்டோரில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோங்க. நல்லா கிளாரிட்டி, நல்லா சூப்பராக தெளிவாக இருக்கும். நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தாலும் நல்லா வந்து கிளாரிட்டி, நல்லா பிக்சர் நல்லா தெளிவாகவே நல்லா தெரியுது. இது பார்த்திங்கன்னா அவுட் எடுத்தப்பட்ட ஃபோட்டோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டிலாம் செமையாக இருக்கும். நல்லா அந்த கலரிங்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லாவே எடுத்து கொடுத்துருச்சுங்க. அதே சில ஃபோட்டோஸை பார்த்தோம்னா, நம்ம வந்து அவுட்டோரில் எடுக்கும்போது அந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் நல்லா டல்லாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள் கேமராவில் எடுத்த ஃபோட்டோங்க. ரொம்ப நல்லாவே வந்துருக்குது. ஸோ இனிமேல் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த ஃபோன் வந்து நல்லாவே இருக்கும். நல்லா எல்லா ஃபீச்சர்ஸும் ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா ஃபீச்சர்ஸ்லாம் இமேஜஸ்லாம் நல்லாவே அழகாகவே இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நல்லா தூரத்துலேருந்து எடுத்தப்பட்ட ஃபோட்டோ, ஜூம் பண்ணி எடுத்துச்சு. பட் ஜூம் பண்ணி எடுத்தாலும் அதோடய பிக்சர் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலிங்னா நல்லாவே தெரிஞ்சுதுங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அவுட்டோரில் இருக்கும்போது இது வந்து எடுத்த ஃபோட்டோ, செல்ஃபி ஃபோட்டோங்க. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, 32 MP, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஃபோட்டோஸும் நல்லா பார்த்தா அவுட்டோரில் இருக்கும்போது நல்ல ஒரு கலரிங், நல்ல ஒரு இது இருந்துச்சுங்க ஃபோட்டோ, நல்லா இமேஜஸ்லாம் இருந்துச்சு. பட் இன்டோரில் இருக்கும்போது செல்ஃபி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா அது கலரிங் இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தபடில, அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி நல்லா செல்ஃபி கேமரா 32 MP நல்ல ஒர்த்தான ஒரு பீஸ் தாங்க. இது பார்த்திங்கன்னா நைட் டைம் எடுத்தப்பட்ட ஃபோட்டோஸு. இதில் பார்த்தா நல்லா கலரிங்ஸ்லாம் நல்லா வந்துச்சு. பட் சம்டைம்ஸ் பார்த்தோன்னா ஓவர் லைட்டிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. கேமராவே வந்து ஃபுல்லாகவே வந்து பிரைட்னஸ் ஓவராக அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் க்ரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.